தடை செய்யப்பட்ட பொருட்கள் நிறைய இருக்கு, பிளாஸ்டிக், பான் குட்கா இது போன்ற விற்பனைகளை நிறைய நபர்கள் செய்யறதா புகார்கள். தடை செய்யப்பட்ட பொருட்களை யாராவது விற்பனை செய்தால் நிச்சயமாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இவே பில்லில் வந்து அதுதான் சொன்னேன், இவே பில்லில் சின்ன சின்ன குறை இருந்தால், அதாவது ஒரு அது என்னது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதுக்கு வரி போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரியெல்லாம் வரி போடக்கூடாது, அதுக்காக அவதாரமெல்லாம் பண்ணக்கூடாது, எங்கள் அதிகாரிகள் பண்ண மாட்டாங்க. அப்படி யாராவது அதிகாரி பண்ணியிருந்தால் அது எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வாங்க, அது அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. தடை செய்யப்பட்ட பொருளை பார்த்து எந்த சங்க நிர்வாகிகளும் இங்கே கருத்துக்கு கொண்டு வரலாம். எல்லா சங்க பிரதிநிதிகளும் வந்தாங்க, அவங்கவங்க செய்யக்கூடிய ட்ரேடில் இருக்கக்கூடிய சிரமங்களையும் அந்த குறைகளைத்தான் எடுத்து சொன்னாங்களே ஒழிய, தடை செய்யப்பட்ட பொருள் சம்பந்தமாக எந்த வணிகர்களும் அது சம்பந்தமாக இன்றைக்கு கூட்டத்தில் பேசலை. அப்படியே இருந்தால் கூட தடை செய்யப்பட்ட பொருள்களை வணிகர்கள் நிச்சயமாக வணிகம் செய்ய மாட்டாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லை, அதைத்தான் ஆணையாளர் இன்றைக்கி தெளிவாக சொன்னார், மத்திய அரசு அந்த ஆய்வு செய்து விட்டால் அந்த தொழிலே அந்த அந்த நிறுவனத்தின் மீது ஒன்றிய அரசு ஆய்வு செய்தால் நிச்சயமாக தமிழ்நாடு அரசு அதை ஆய்வு செய்யாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஆய்வு செய்யலைன்னா நம்ம ஆய்வு செய்வோம், பொதுவாக அதுக்கான ஆடிட்லாம் எல்லாம் பண்ணுவோம்.